வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். காதெல்லாம் குத்தியாச்சுங்க. இங்க வந்துட்டு நம்ம இப்போ பின்னாடி ஒரு தோப்புக்குள்ள இருக்கோம். தோப்புக்குள்ளதான் கோயில் இருக்குது ஆக்சுவலா. அதனால ஆத்தியா வந்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு இப்ப பக்கத்துல போய் நான் காட்டுறேங்க. ஸோ கரடு முரடாதான் இருக்குதுங்க. இதை எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு நம்ம போகணும். இங்க வந்துட்டு ஒரு அழகான பிளேஸ் இந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க. அங்க வந்துட்டு ஒரு சாலை மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. பட் நாங்க அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ணோம். ரொம்ப அது அழகா இருந்துச்சு. சுத்தி வந்துட்டு தென்னை மரம், அதோட சவுண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. காத்தும் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கல பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 அந்த மாதிரி தாங்க டைம் இருந்துச்சு. 9:00 இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு அட்மாஸ்பியர் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் வந்துட்டு அவன் கொஞ்சம் குறும்பு பண்ணாம உட்காந்துட்டு இருந்தான். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு பார்க்க சொன்னா அவரோ வந்து பிஸியில இருந்தாரு. காத்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காலையில நேரங்கிறதுனால ரொம்ப ஹெவியாவும் அடிக்கல, மைல்டா நல்லா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அப்புறம் இங்கிருந்து நாங்க கிளம்பிட்டு நாங்க வந்துட்டு கொஞ்சம் வெளியே போலாம்னு சொல்லி பிளான் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு காது குத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை நடந்துச்சு. இப்பெல்லாம் லாக்டவுனும் நம்மளுக்கு இல்லை, அதனால வந்துட்டு இங்க ஆலியா டேம் பக்கத்துலதான் இருக்கு. ஸோ டேமு அது போக வந்துட்டு மங்கி ஃபால்ஸும் கிட்டதான் இருக்கு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சோம். அதனால போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அங்க தாங்க போனோம். இங்கிருந்து கிளம்பிட்டு நாங்க வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டு வெளியே போயிருந்தோங்க. அந்த ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன், அது வந்து பின்னாடி வரும் பாருங்க. நான் இருக்காதா? யாரு சொன்னா? இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதத்தான் நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிருக்கேன், நீங்க பாருங்க. நம்ம சேனல்ல சில வீடியோஸ்ல வந்துட்டு மெயினா வந்துட்டு ஆத்தியா வந்துட்டு வர மாதிரி வீடியோஸ், அது போக வந்துட்டு மற்ற வீடியோஸ்ல வந்து கமெண்ட் வந்துட்டு தானா வந்துட்டு டெலிட் ஆயிருதுங்க. அந்த மாதிரி வீடியோஸ்க்கு மட்டும்தான் நானே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். லாஸ்ட் வீடியோல கூட அந்த மாதிரி தான் கமெண்ட் போட்டு அது வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணும் போது அது வந்துட்டு அவைலபிள் இல்லை, அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோக்கு வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நீங்க கமெண்ட் போஸ்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ண முடியாட்டி அது நல்லா இருக்காது. அதனாலதாங்க நான் அதுக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், வேற எந்த ரீசனும் இல்லை. அந்த கமெண்ட் எல்லாம் வந்துட்டு தானாவே வந்துட்டு டெலீட் ஆகுது. இது வந்துட்டு சில வீடியோஸ்ல மட்டும்தான் அப்படி ஆகுது. எல்லா வீடியோஸ்லயும் கமெண்ட் அந்த மாதிரி டெலீட் ஆகுறதுல சில வீடியோஸ்ல மட்டும் அப்படி ஆகுது. அந்த மாதிரி வீடியோஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேங்க. இப்ப
ஓடிட்டே இரு. ஸோ அப்புறம் நாங்கள் ஆழியார் போனோங்க. போகிற வழி பார்த்தீங்கன்னா நிறைய கோகோ ட்ரீஸ் இருந்துச்சு. இது எல்லாமே கோகோ ட்ரீ தான். வீட்டில் இருந்து ஆழியார் டேம் ரொம்பவுமே பக்கம்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேம் வந்துட்டு க்ளோஸாக இருந்துச்சு. நாங்கள் மங்கி ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். மங்கி ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்துச்சு. வண்டியை செக் பண்ணி மேலே இந்த இப்போ காட்டிகிட்டு இருக்கிற பிளேஸ்லேருந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, வால்பாறை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேலே போகிற வண்டிகளுக்கெல்லாம் காரு பைக் அந்த மாதிரி 30 to 50 rupees அந்த மாதிரி தனியாக சார்ஜ் வாங்குறாங்க போலங்க. நாங்கள் வந்து மேலே போகல, ஏன்னா மேலே கீழே அந்த செக் போஸ்ட்டில் கேட்டோம் மங்கி ஃபால்ஸ் ஓப்பனில் இருக்கான்னு. இல்லை நீங்கள் வெளியே இருந்து வேணால் பார்த்துக்கலாம் நாங்கள். ஸோ அதனால் நாங்கள் போகலாம். நான் காட்டிகிட்டு இருக்க பேக் சைடில் வந்துட்டு டைகர் ரிசர்வ், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சென்டர் இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே போகலான்னு இருந்தோம், பட் குரங்கு நிறையா இருந்துச்சு, பயந்துட்டு அங்கே உள்ளே போகல. அப்புறம் இப்போ காட்டுற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான பிளேஸ், நீங்கள் பாருங்கள். வாய் வழி இங்கே இருக்காட்டிருக்கு. ஐயோ அந்த ஓ அங்க இருக்கட்டு. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு அங்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வழியா போறோங்க. இப்ப வந்துட்டு அருவி விழுகிற சவுண்ட் நல்லா கேக்குது. சோ நம்ம அந்த இடத்துக்கு நான் உங்களை இப்ப நான் கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க, நம்ம இதுல இறங்கி அங்க போகலாம். அந்த பிளேஸ்க்கு இப்ப நம்ம போறோம். நான் உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன். நல்லா ஃபால்ஸ் விழுகிற, ஏ தண்ணிக்குள்ள எங்கயும் போயிடாதீங்க, மேல இருந்து கீழே வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி பிளேஸ் இருக்குங்க. கல்லு ரொம்ப வழுக்குச்சு, அங்கிருந்து இறங்கி வர்றதுக்கு ரொம்ப இதாயிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டோங்க. அங்கே நல்லா ஃபால்ஸ் விழுகிறது கேட்குது. ஸோ இவங்க வந்துட்டு இவங்க தான் என்னோட தங்கச்சி பெரியமா பொண்ணு. அப்போ அங்கே நம்மளுக்கு நல்லா சவுண்டு கேட்குது, அங்கே போய் பார்க்கலாங்க. ஹாய் சொல்லு. பார்த்துடி மேல ஒரு வாய்க்கால்ல இருந்து தண்ணி வந்து இந்த கீழே விழுகுதுங்க. இது வந்துட்டு போய் அப்படியே வந்து அந்த டேம் மாதிரி ஒரு பெரிய லேக் வியூ மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அதுல இந்த தண்ணி போய் சேருது, அதை நீங்க பாருங்க. அந்த பிளேஸ் பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஆதியா தான் வந்து அந்த தண்ணியோட சவுண்டுக்கு பயந்துட்டு கீழே இறங்கவே இல்லை. பட் அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கேமரால அவ்வளோ அழகா தெரியட்டிங்கூடியும் நேரில் பார்க்கறக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இந்த இடம் ஆழியார் டேம்ல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தோம் அப்படின்னா மங்கி ஃபால்ஸ் போறதுக்கு கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல இருக்குதுங்க இந்த பிளேஸு. ஸோ அங்கேயே வந்துட்டு ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும் நமக்கு ஏதோ ஒரு சைட் சீயிங் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ செம்ம சவுண்டுங்க தண்ணி, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன். ஸோ இங்கே நல்லா இருக்குங்க பிளேஸு. மங்கி ஃபால்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது இந்த இடம். இந்த வழியாக தான் நம்ம இறங்கி வந்தோம். இதாங்க என்டையர் ஆழியார் டேமோட வியூ. ஸோ இது ஒரு லேக் சைடு வியூ, நல்லா இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் அங்கிருந்து ஒரு பிளேஸ் போனோங்க. இது வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்து பேர் என்னன்னு தெரியல. ஆழியார் டேமுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். இங்கே வந்து
டேம்ல இருந்து தண்ணி ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா இது வந்துட்டு இங்க ஃபுல்லா வழிஞ்சு அந்த சைடு போகுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சென்டர்ல நம்ம நடந்து போகலாம். தண்ணி வந்துட்டு இது மேல இருந்து அப்படியே விழுகும். ரொம்ப அழகா இருக்கும். நாங்க போயிருந்தப்போ தண்ணிக்குள்ள ஒரு தண்ணி பாம்பு இருந்துச்சுங்க. அது தலை வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு. அது நான் உங்களுக்கு அந்த பிளேஸ் மார்க் பண்றேன், நீங்க பாருங்க. சோஸ் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.